இங்கிலாந்திலிருந்து இந்தியா வந்த ரிஷி சுனக் இந்தியாவோட மருமகனாகவே மாறிட்டார். இந்தியாவுக்கு வந்த ரிஷி சுனக் அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் சென்று பார்க்கல, G20 சமிட்க்கு வந்துட்டு தலைவர்களை சந்திச்சுட்டு மட்டும்தான் போயிருக்காரு. அப்போது இந்தியர்களுக்கே உரித்தான எளிமையை அவர்கிட்ட பார்க்க முடிஞ்சது. 2 நாட்கள் G20 உச்சி மாநாடு டெல்லியில நடந்தது. இந்த மாநாட்டை பிரதமர் மோடி தலைமையேற்று நடத்தினாரு. இதுல ஏராளமான தலைவர்கள் தங்களுடைய குடும்பத்தோடு வந்திருந்தாங்க. அப்போது இந்திய வம்சாவளியை சேர்ந்தவரும் பிரிட்டன் பிரதமருமான ரிஷி சுனக் தனது மனைவி அக்ஷதா மூர்த்தி, தாய் உஷா சுனக் உள்ளிட்டோரோடு இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. பிரிட்டன் நாட்டோட முதல் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரதமராக இருக்கக்கூடிய ரிஷி சுனக் G20 கூட்டத்துக்கு தன்னுடைய மனைவி அக்ஷதா மூர்த்தியோட கலந்து கொண்டது மட்டும் இல்லாம ஸ்கூல் காலேஜஸ் சிலவற்றுக்கும் விசிட் கொடுத்திருக்காரு, கோவில்களுக்கும் போயிட்டு வந்திருக்காரு. செய்தியாளர்கள்கிட்ட பேசும்போது, இந்தியா எனக்கு ரொம்பவே நெருக்கமான மற்றும் பிரியமான நாடு, பல இடங்கள்ல இந்தியாவுடைய மருமகன் அப்படின்னு என்ன குறிப்பிடுறத நான் பாக்குறேன், உண்மையிலேயே இந்தியாவுடைய மருமகன் அப்படிங்கறத நான் ரொம்ப சிறப்பா உணர்றேன் அப்படின்னுட்டு சிரிச்சபடியே செய்தியாளர்கள்கிட்ட பேசினாரு. டெல்லியில கால் வைத்ததுமே பிரதமர் நரேந்திர மோடிக்கு வணக்கத்தை சொன்னாரு. பின்னர் கிழக்கு டெல்லியில இருக்கக்கூடிய அக்ஷர்தாம் கோவிலுக்கு மனைவியோடு சென்று வழிபாடு நடத்தினாரு. அங்கு அவர் அணிந்திருந்த ஷூவை கழற்றி விட்டு கோவிலுக்குள் சென்று வழிபாடு நடத்தினார். தீபாராதனை செய்ததோடு பூக்கள் தூவி சாமி தரிசனத்தையும் மேற்கொண்டார். துறவிகளை சந்திச்சு பேசினார். பிரிட்டன் நாட்டுடைய பிரதமரா ரிஷி சுனக் இந்தியாவுக்கு முதல் முறையா, அதுவும் அரசு முறை பயணமா வந்திருக்கக்கூடிய வேளையில செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது என்ன சொன்னாருன்னா, கோவில்களுக்கு போனது பற்றி செய்தியாளர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது அவர் தான் பெருமைக்குரிய ஹிந்து அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இந்த நிலையில ரிஷி சுனக்குடைய ஒரு போட்டோ கூட வைரல் ஆகி இருக்கு. G20 கூட்டத்துல பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவோடு பேசும்போது அவங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கைகள் எதுவும் இல்லாத காரணத்தினால ரிஷி சுனக் ஒரு கால் முட்டி போட்டு அவருக்கு இணையா கீழ் இறங்கி பேசக்கூடிய ஒரு புகைப்படம் வெளியாகி இருக்கு. இந்த போட்டோவை ட்விட்டர்ல அயனாங்ஷா மைத்ரா அப்படிங்கிற ஒரு யூசர் பதிவிட்டிருக்காங்க. இந்தியா மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் இந்த புகைப்படம் வைரல் ஆகி இருக்கு. இந்த போட்டோவை பதிவிட்டிருக்கக்கூடிய மைத்ரா, இந்த பெரிய மனுஷனுக்கு எந்த ஈகோவும் இல்லை, இங்கிலாந்துடைய பிரதமர் ரிஷி சுனக் பிரதமர் ஷேக் ஹசீனாவுடன் தரையில முட்டி போட்டு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. அந்த புகைப்படத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பின்னால் இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் காலணிகள் அணிந்திருந்த வேளையில ரிஷி சுனக் மட்டும் வெறும் காலில் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான். அந்த புகைப்படத்தில் அந்த காலணி இல்லாமல் இருக்கிற காரணத்தினால ஞாயிற்றுக்கிழமை ரிஷி சுனக் மற்ற G20 நாடுகளுடைய தலைவர்களோடு ராஜ்கோட் சென்று மகாத்மா காந்தியுடைய நினைவிடத்துக்கு அஞ்சலி செலுத்தினாரு. அந்த டைமில் அந்த புகைப்படம் எடுத்திருக்கலாம்னு தெரியுது. டெல்லியில் நடந்த G20 நாடுகளுடைய கூட்டத்திற்கு பல நாடுகளுடைய தலைவர்கள் வந்திருந்த நிலையில் ஒவ்வொருவரும் ஒரு விதத்தில் பெரிய ஆள் அப்படிங்கிறதுனால யாருக்கும் யாரும் குறைஞ்சவங்க இல்லை அப்படிங்கிறத நாம் ஒப்புக்கொள்ள தான் வேண்டும். இப்படி இருக்கும்போது ரிஷி சுனக் தரையில முட்டி போட்டு பேசுறது அவருடைய எளிமையான மனநிலையை காட்டுது. மேலும் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு 75 வயதாக கூடிய வேளையில ரிஷி சுனக்குக்கு 43 வயது மட்டும்தான் ஆகுது. அவங்களுடைய வயதும் அனுபவத்திற்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய விதமா ரிஷி சுனக் இப்படி செஞ்சிருக்கலாம். இந்த போட்டோவை நிறைய பேர் பகிர்ந்து இந்தியாவுடைய மருமகன் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரிஷி சுனக் பிரிட்டனுடைய பிரதமராக இருந்தாலும் கூட அவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அதாவது ரிஷி சுனக்குடைய தாத்தாவும் பாட்டியும் இந்தியாவுடைய பஞ்சாபை சேர்ந்தவங்க. ரிஷி சுனக்குடைய தந்தை பெயர் யாஷ்வீர், தாய் உஷா. ரிஷி சுனக்குடைய மனைவி பெயர் அக்ஷதா மூர்த்தி. இவங்க யாருன்னா, கர்நாடகாவை சேர்ந்த இன்ஃபோசிஸ் உடைய இணை நிறுவனரான நாராயணமூர்த்தி, சுதா மூர்த்தி தம்பதியுடைய மகள். ரிஷி சுனக்கும் அக்ஷதா மூர்த்தியும் அமெரிக்காவில் படித்த போது இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அதன் பிறகு ரெண்டு பேரும் காதலித்த நிலையில 2009 பெங்களூருல வைத்து திருமணம் நடந்தது. அதன் பிறகு ரிஷி சுனக் கடந்த 2015 முதன் முதலா எம்பி ஆனார். அதன் பிறகு அவர் கன்சர்வேட்டிவ் கட்சியில வேகமா வளர்ந்தாரு. முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் அமைச்சரவையில நிதி அமைச்சரார் ரிஷி சுனக் செயல்பட்டாரு. அதன் பிறகு ஏற்பட்ட அரசியல் குளறுபடிகளால போரிஸ் ஜான்சன் மற்றும் லிஸ்ட்ரஸ் ஆகியோர் அடுத்தடுத்து அவங்களுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. இதனை அடுத்துதான் பிரிட்டன் பிரதமராக கூடிய வாய்ப்பு ரிஷி சுனக்கு கிடைச்சது. தற்போது G20 மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக ரிஷி சுனக் வந்தபோது தாய் உஷாவும் தான் வந்திருந்தாங்க. ரிஷி சுனக்கும் அக்ஷதா மூர்த்தியும் டெல்லியில இருந்தாங்க. அதே வேளையில தாய் உஷா சுனக் பெங்களூரு வந்தாங்க. அங்கு உஷா சுனக்க ரிஷி சுனக்குடைய மாமியாரான சுதாமூர்த்தி வரவேற்றாங்க. அதற்கு பின்னர் உஷா சுனக்கும் சுதாமூர்த்தியும் பெங்களூரு சிக்பேட் தொகுதி பாஜக MLA உத்தய் கருடாச்சார் வீட்டில் நடந்த ஜென்மாஷ்டமி விழாவில் பங்கேற்றாரு. வீட்டில் கிருஷ்ண அவதாரங்கள், லீலைகள் தொடர்பான கொலு பொம்மைகள் வைக்கப்பட்டிருந்த நிலையில அது பற்றிய விவரங்களை சுதாமூர்த்தி, MLA உதய் கருடாச்சார் உள்ளிட்டோர்
உஷா சுனக்கிற்கு விளக்கியிருக்காங்க. சிறப்பு பூஜைகளெல்லாம் செய்யப்பட்டிருக்கு. அதன் பிறகு குங்குமத்தை வாங்கி உஷா சுனக் தன்னுடைய நெற்றியில வச்சுக்கிட்டாங்க. அங்கு வந்தவர்களிடம் உஷா சுனக் கலந்துரையாடினாங்க. பிரிட்டன் பிரதமரான ரிஷி சுனக் மற்றும் அவருடைய குடும்பம் தீவிரமான கிருஷ்ண பக்தராக இருக்கிறாங்க. அவங்களுடைய வீட்டில் எப்பவுமே கிருஷ்ணனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யக்கூடிய வழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு ரிஷி சுனக் பகவத்கீதை படிக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு.